அதாவது பட்டக்காலியம் படம், கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லிட்டு ஒரு படம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்லதான் நாம கூறியிருக்கோம். ஏன் என்ன சொல்றேன்னா, நம்முடைய அருமை தலைவர் அகில இந்திய தலைவர் தோட ரசம் தேவையான எல்லா பிரச்சனைகளும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக இருந்தது. அதை விட கூடுதலாக நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்பது, நாம் வாழ்கிற இடம், நாம் விவசாயம் செய்கிற நிலம் நமக்கு சொந்தமாக இருக்குமா, அல்லது நம்மை எந்த நேரத்தில் வெளியேற்றி விடுவார்களா என்கிற ஒரு கூடுதலான பிரச்சனை என்பது நம்ம பகுதியிலே இருக்கிறது. இப்போது மொபைலுக்கு மட்டும் இருந்த இந்த பிரச்சனையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தேசிய பிரச்சனையாக மாற்றியிருக்கிறது. ஆகவே தேனி மாவட்டத்துக்கு மட்டுமான பிரச்சனையாக அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 54 புலிகள் சரணாலயம், நீங்க எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம், முதுமலை புலிகள் சரணாலயம், கலக்காடு முண்டத்துறை புலிகள் சரணாலயம், ஆனைமலை புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் என்று 5 புலிகள் சரணாலயங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இது மாதிரி இந்தியா முழுவதும் 54 சரணாலயங்கள் இருந்திருக்கு. இந்த 54 சரணாலயங்கள் இருந்தும் ஒரு 89,808 குடும்பங்களை, ஏறத்தாழ 100,000 குடும்பங்களை ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தீர்மானித்து வெளியேற்ற வேண்டும் என்று தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இந்த புலிகள் சரணாலயம் இருக்கக்கூடிய 19 மாநில அரசாங்கங்களுக்கு 2 கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். 1 24/5/2024 அன்று ஒரு கடிதம் சொல்றான். அதுல என்ன சொல்றான், புலிகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் 27/5/2024 ஒரு கடிதத்தை அனுப்பினார். அடுத்து ஒரு 23 நாளைக்குள்ள ஜூன் மாசம் 19 திரும்ப ஒரு கடிதத்தை மாநில அரசாங்கங்களுக்கு அனுப்புகிறார். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு ஒரு கால வரையறையை தீர்மானி அனுப்புகள் சொன்னா நீங்க பாட்டில வருஷ கணக்காக வச்சுக்கிட்டு கூடாது, ஒரு கால வரையறையை தீர்மானித்து அதற்குள் இவர்களை எல்லாம் மறுபடி அமர்த்துவதற்கான, உங்களை வெளியேற்றுறது உறுதி, மறுபடி அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கங்கள் மாவட்ட நிர்வாகங்களோடு சேர்ந்து திட்டமிட வேண்டும் என்று அடுத்த ஒரு 23 நாளைக்குள்ள திரும்ப ஒரு கடிதத்தை அனுப்புகிறேன். இப்படி 2 கடிதங்கள் இந்த 19 தமிழ்நாடு உட்பட கர்நாடகம் உட்பட 19 மாநிலங்களுக்கும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார். ஆகவே இப்போது இந்தியா முழுவதும் இந்த 19 மாநிலங்களிலும் விவசாயிகள் மத்தியில், ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதற்றமும், நம்மை எந்த நேரத்தில் நம்மை காலி செய்வார்கள் என்கிற அச்சத்திலேயும் விவசாயிகளும் ஆதிவாசி மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக ஒவ்வொரு எல்லா மாநிலங்களிலும் போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளும் ஆதிவாசிகளும் டெல்லி தலைநகரத்துக்கே சென்று இந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும், தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள இந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை கிடையாது. திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி டெல்லியிலே சென்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நான் மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, இந்த கடிதங்களை மத்திய அரசாங்கம் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இது ஆணையத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்குமான கோரிக்கை. 2 தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு தமிழகத்திலே நாங்கள் இதை அமல்படுத்தோம் மாற்றோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் எழுப்ப விரும்புகிறேன். 3, இந்த அழுத்தத்திற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த கடிதத்தை அமல்படுத்தாது மட்டுமல்ல, தமிழகத்திலே புலிகள் காப்பகத்தில் உள்ள ஒரு குடும்பங்கள் கூட
அங்கிருந்து அப்புறப்படுத்த மாட்டார்கள் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் பைனலா நான் பேச வேண்டிய விஷயம். அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வரேன். இத மாநில அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எத்தனை படைகள் வந்தாலும், எத்தனை காவல்படைகள் வந்தாலும், சிறப்பு காவல்படை வந்தாலும், இந்திய ராணுவம் வந்தாலும், எங்களை எங்களுடைய இருப்பிடத்திலிருந்து, எங்களை எங்களுடைய நிலத்திலிருந்து ஒருவரை கூட அப்புறப்படுத்த முடியாது என்கிற குரல் இங்கிருந்து எழுந்தது. சண்டை செய்யாம சமரசம் வராது. இங்க சமரசம் சண்டை போடாம சமரசத்துக்கு வந்திருக்காங்க. எவனாவது தனி மனிதர்களுக்குள்ள சண்டை நடக்கும் போது கூட ஒரு சண்டை போட்டுதான் அப்புறம் எவனாவது வந்து சமாதானம் பேசலாம், சமாதானம் ஆகும். சண்டை போடாம சமாதானம் வராது. ஆகவே மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயிகளோடும் ஆதிவாசி மக்களோடும் இந்த கடிதத்தின் மூலமாக ஒரு யுத்தத்தை துவக்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பேரு? 5 லட்சம் பேர் வெளியேற்றுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறானா? அது என்ன சாதாரண விஷயமா? 5 லட்சம் பேர், 1 லட்சம் குடும்பங்கள், இது முதல் கட்டம். மொத்தமே 5 லட்சம் பேர் தான் வெளியேற்ற போறான்னு நினைக்காதீங்க. கோர் ஏரியா, காடுகளுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த 1 லட்சம் குடும்பங்கள், 5 லட்சம் பேர். அப்புறம் படிப்படியா காடுகளினுடைய அடுத்த கட்டம், அடுத்த கட்டம் என்று சொல்லி மொத்த காட்டையும், மொத்த காட்டிலிருந்தும் வாழக்கூடிய ஆதிவாசிகளையும் விவசாயிகளையும் வெளியேற்றுவது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கம். ஆகவே ஏதோ உள்ள காட்டில் இருக்கிறவங்களதான் வெளியேற்ற போறாங்களா, நமக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா, நாம ஒண்ணும் அதுக்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தா, தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு விடுதலை என்பது கிடைக்கலாமே தவிர உங்கள் தலைக்கு மேலும் கத்தி தொங்கி போட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லோரும் சேர்ந்து இந்த புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட எல்லோரும் சேர்ந்து, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல இந்த கடிதத்தை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப ஏன் புலிகால் காப்பத்திலிருந்து மக்களை பூரா வெளியேற்றணும் சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? புலியும் மக்களும் ஒன்னா வாழ முடியாது, வன விலங்குகளும் மக்களும் ஒன்னா வாழ முடியாது. எப்ப இவ்வளவு நாள் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம்? இவ்வளவுதான் நீங்க வாழ்ந்துருக்கலாம், எவ்வளவு பேர புலிகள் வந்து கொண்டுச்சு, மனிதர்கள் எவ்வளவு பேர் புலிகளை கொண்டுட்டாங்க. ஆகவே வன விலங்குகளும் மனிதர்களும் ஒன்றாக காட்டுக்குள் வாழ முடியாது அப்படின்ற ஒரு புதிய இலக்கணத்தை ஆட்சியாளர்கள் இப்போது தெரிவிக்கிறேன். சரிடா, அப்படி எவ்வளவு பேர் செத்து போறான்னு பார்த்தா, சரிடா அதுக்கான விவரத்தை எடுத்தனும், எவ்வளவு பேர் செத்து போறான்னு பார்த்தா, இந்த ஆண்டு ஜூலை மாசம் பாராளுமன்றத்தில் இதற்கான விவரத்தை நம்முடைய அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஜூலை மாசம் 25ஆம் தேதி, இந்த வருஷம் ஜூலை மாசம் 25ஆம் தேதி ஒரு பாராளுமன்ற கேள்வி எழுப்புங்க. புலிகளால், வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த மனிதர்கள் எத்தனை பேர்? இது ஒரு கேள்வி. மனிதர்களால் கொல்லப்பட்ட விலங்குகள் எத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு ஒழுங்க பாராளுமன்றத்தில் தெரிவிச்சது. 19-20 2019-2020 அந்த வருஷத்துல எவ்வளவு பேர் செத்துருக்கானா, வனவிலங்கு தாக்கி, யானை தாக்கி, புலி தாக்கி, கரடி தாக்கி, அல்லது வேற ஏதாவது தாக்கி, வெறும் 49 பேர் தான். இந்தியா பூரா சேர்த்து 49 பேர் தான் வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு இருந்திருக்காங்க. 2020-21 59 பேர் இந்தியா பூரா, 2021-22 110 பேர், 2022-23 82 பேர். நான் சொல்றது தமிழ்நாட்டு கிடையாது, இந்தியா பூரா சேர்த்து ஒரு வருஷத்துல 49 பேர், 59 பேர், 82 பேர். ஒரு வருஷத்துல ஆக்சிடென்ட்ல எம்மா பேர் சாவாங்க சொல்லுங்க. ஒரு வருஷத்துல சாலை விபத்துல எத்தனை 1000 பேர் சாவாங்க, சாவறானா?
அதுக்காக ரோட்ல எவனுமே வண்டி ஓட்டக்கூடாது, ரோட்ல எவனுமே போக கூடாது, ரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுமா? சொல்லுமான்னு கேக்குறேன். சொல்ல முடியாது இல்ல. ஆக்சிடென்ட் நடந்தா ஆக்சிடென்ட் நடந்தவனை ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். மீறி செத்து போட்டானா இன்சூரன்ஸ் தரான், நஷ்ட ஈடு தரான். அப்படிதானே வண்டி ஓடிட்டு இருக்கு ரோட்ல, அப்படிதானே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி தானே இது ஒரு விபத்து தானே. ஒரு வருஷம் கூட ஒரு 49 பேரு இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா காடுகளில் இருந்தும் இறந்து போகிறார்கள் என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? நான் கேட்க வேண்டேன். அதுக்காக மலையில எவனுமே வாழக்கூடாது, விலங்குகள் மட்டும்தான் வாழணும், மனிதர்கள் பூரா தரைக்கு சமவெளிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றதை எவனாவது அறிவுள்ளதை ஏற்றுவான்? இது வந்து பார்லிமெண்ட்ல அனுப்பணும் கிடைக்குதான். இதே இந்த 19, 20, 21, 22, 23 அஞ்சு வருஷத்துல வனவிலங்குகள் எவ்வளவு செத்து இருக்கா? இந்தியா பூரா யானை செத்தது, புலி செத்தது, மயில் செத்தது, மான் செத்தது, வெறும் 622. அஞ்சு வருஷத்து 522 சராசரி 100 கூட வச்சுங்க, அல்லது 150 கூட வச்சுங்க தாராளமா. இந்தியா பூரா சேர்த்து வருஷத்துக்கு சராசரி 150 வனவிலங்கும், சராசரியாக ஒரு 50 மனித உயிர்களும் இழப்பும் ஏற்படுகிறது என்பதற்காக மனிதர்களே வாழக்கூடாது, காட்டல மிருகங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கையை அவனா உருவாக்கிட்டு சட்ட இடத்தின் சொல்லுது. தோழர்களே, எல்லா விதமான சட்டங்களையும் உதாசீனப்படுத்தித்தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் பலமுறை இதே மண்டபத்தில் உங்களிடத்தில் வன உரிமை சட்டம் 2006 சம்பந்தமாக பேசியிருக்கேன். இந்த வன சட்டம் வருவதற்கு முன்பாக 2009 இந்த மேகமலை வனவிலங்கு சரணாலயம் என்பது 2009 அறிவிக்கப்பட்டது இல்லையா? 2009 அறிவிச்சது, 2010 இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மைத்திரி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், நாம் அப்ப போராட்டம் நடத்தோம், அவர் போட்டு போனார். 2009 வனவிலங்கு சரணாலயமாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்டது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வனவிலங்கு சரணாலயமாக அறிவிப்பதற்கு முன்பாக அந்த கிராம மக்களுடைய கருத்து, அந்த மலை அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், எவனாவது கருத்து கேட்டானா உங்களை? நாங்கள் அந்த மாதிரி சரணாலயம் வனவிலங்கு சரணாலயம் அறிவிக்க போறோம், அறிவிக்கலாமா வேணாமா? நீங்க என்ன சொல்றீங்க? வனவிலங்கு சரணாலயம் அறிவிச்சா நீங்க இங்க இருக்க முடியாது, உங்களை எல்லாம் வெளியே தீர்ந்து தரோம். அப்படி வெளியே போனோம்னா உங்களுக்கு என்னென்னா வேணும்? இப்படி கருத்து கேட்டுதான் வனவிலங்கு சரணாலயம் சட்டப்படி அறிவிக்க வேண்டுமே தவிர, இப்படி கருத்து கேட்காமல் அறிவிக்கப்பட்டால் அது சட்டவிரோதம். ஒரு சட்டவிரோதமான காரியத்தை மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்தே செய்திருக்கிறது. இப்படி அறிவிப்பதே எப்படி? உங்கள் கருத்துக்களை கேட்காமல் அறிவிச்சதே முதல் தரும். அறிவிச்ச பிறகு அப்புறம் என்ன பண்றான்? புலிகள் சரணாலயம் அப்புறம் முதல்வா வனவிலங்கு சரணாலயம் முதல்ல சொல்லிட்டு, புளியை எத்தனை புளியை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்ல புளியை பார்த்தவங்க யாராவது கை தூங்க? இங்க வண்டலூர்ல பார்த்தது கேட்கல நான். உங்க மேகமலையில புளிய கண்ணால பார்த்தவங்க யாராவது கை தூக்குங்க. ஒரே ஒருத்தர் கை தூக்குறாரு, அப்புறம் ரெண்டே பேர் தான் கை தூக்குறாங்க, ரெண்டே பேர் தான் கை தூக்குறாங்க. மொத்தமே கேளுங்க, மொத்தமே தமிழ்நாடு பூரா நான் சொன்ன 5 புலிகள் சரணாலயம், களக்காடு முண்டந்துறை ஆலமலை புலிகள் சரணாலயம், முதிகளை புதுமலை புலிகள் சரணாலயம், மேகமலை புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறதா அவன் சொல்ற கணக்கு. யார் சொல்றது? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்ல கணக்கு. 368 புலி இருக்கு, 368 புலி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதுல சத்தியமங்கலம் காட்டுல மொத்தமே 7 புலி தான் இருந்தான், சத்தியமங்கலம் காட்டுல மொத்தமே 7 புலி தான் இருந்தான். ஆனைமலையில நம்ம மலைவாழ் மக்கள் சங்கம் இருக்கு. இந்த புலிகள் கணக்கெடுக்கிறதுலாம் நம்முடைய காடர் பழங்குடி மக்கள் தான் கூப்பிட்டு போவாங்க, அவங்களுக்கு தான் அதுல அனுபவம் ஜாஸ்தி. புலி யானை இந்த விலங்குகளோட எல்லாம் உரையாடுகிற ஒரு மொழியை அவர்கள் அறிந்து வைத்திருக்காங்க. யாரு? அந்த காடர் பழங்குடி மக்கள். அவங்களெல்லாம் கூட்டி நீ கணக்கெடுத்து போவாங்க. நான் அங்கே போயிட்டு எப்படி கணக்கெடுக்கிறாங்க, உண்மையிலேயே புளியெல்லாம் கணக்கெடுக்கிறாங்களா, எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தோழர், நாங்கள் தான் கணக்கை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. கணக்கை எடுக்கிறது இல்லை, கணக்கை கொடுக்குறோம். அது எப்படியா ஆதாரம் கேட்பாங்களே?
அது என்ன பெரிய ஆதாரம், அந்த புலி கால் தடம் தானே, நாங்க வந்து கையை அப்படி வச்சு இப்படி வச்சு அது புலி கால் தடம் மாதிரியே இருக்கும், அத போட்டோ எடுத்துப்பாங்க. இப்படிதான் புலி கணக்கெடுக்கப்படுவதாக புலி கணக்கெடுப்பில் ஈடுபடக்கூடிய ஆதிவாசி மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை மறுத்து சொல்லுவோம், வனத்துறை செயலாளரோ அல்லது புலிகள் சரணாலயத்தினுடைய வாடகங்களையோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை, நாங்கள் ரொம்ப துல்லியமாக கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லுவாங்க. உண்மையில கணக்கெடுக்கிறது எங்க மக்கள் அவங்க இப்படி தான் சொல்றாங்க, இப்படி வச்சு இப்படி இப்படி இது அப்படிங்க, எவ்வளவு தூரத்தில் இப்படி கால் வைக்கும் புலி, அது கணக்கெடுத்து அதை கையை வச்சுட்டே போவோம், இந்த பின்னாடி போட்டோ எடுத்துட்டே வருவாங்க. ஸோ நாலு கால் இப்படி கணக்கெடுத்து நல்லா இது 28 புலிப்பா கணக்கு புடி, இப்படிதான் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று எங்களுடைய மக்கள் தெரிவிக்கிறார். இது வரைக்கும் இதை வந்து நான் பல கூடுதல் பேசியிருக்கேன், எந்த பல வனத்துறை அதிகாரிகளை நான் சந்திக்கிறேன், எந்த அதிகாரி என்ன இப்படி பேசுறீங்க, நாங்கள் உண்மையான கணக்கெடுக்கிறோம், யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது, யாருமே என்கிட்ட கேட்டது கிடையாது, கோபப்படுத்து கிடையாது, என்ன அப்படி சொல்றீங்களே. இப்ப நவீனமான கேமராக்கள்லாம் வந்துருக்கு, கார்களில் நவீனமான கேமராக்கள்லாம் வச்சிருக்கு, அந்த கேமராக்கள்ல புலிகள் கிராஸ் பண்ணும்போது படம் பிடிச்சதுன்னா அது ஒரு வழி இருக்கு. அந்த மாதிரியும் இந்த கணக்கு உண்மைதான் என்று யாரும் சொல்ல, ஏன் அது ஏன் அப்படி பொய்யான கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ஒரு வனத்துறை அதிகாரிகிட்ட கேட்டேன். வருஷா வருஷம் புலி குட்டி போட்டுக்கிட்டே இருந்துங்க, அது போடுதோ போடலையோ, நாங்க குட்டி போடுவோம், நாங்க குட்டி போடுவோம், போட்டாதான் புலிகள் பாதுகாப்புக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து நிதி உதவிகள் என்பது வருகிறது. இந்த புலி பாதுகாவலர்கள் கொஞ்சம் பேர் தெரியறான், பல அரசாங்கம் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் பல புலிகள் சாரா புலிகள் பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் இந்தியாவில் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. யானை பாதுகாவலர்கள் என்று சொல்லி பல்வேறு அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. இவர்களுக்கும் அந்நிய நாடுகளில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு என்பது, நாங்கள் இருப்பதனால் நாங்கள் பாதுகாப்பதனால் தான் ஆண்டுதோறும் யானைகளுடைய எண்ணிக்கை உயர்கிறது, புலிகளுடைய எண்ணிக்கை உயர்கிறது என்று ஒரு கணக்கை கொடுத்து கூடுதலான நிதியை அந்நிய நாடுகளிலிருந்து பெறுவதற்காக புலி குட்டி போடுகிறதோ இல்லையோ நாங்கள் குட்டி போடுகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தோம். இதுதான் புலிகள் சரணாலயத்தினுடைய உண்மையான நிலைமை, புரியுதாப்பா? நம்ம புலிக்கு எதிரானவர்கள் அல்ல, வனவிலங்குகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாம எப்படி வாழ்வோம், நல்லா வாழ்வோம் நினைக்கிறோமோ, நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதுகிறோமோ, அதே போலவே வனத்தில் உள்ள வனவிலங்குகளும் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது, யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி புலியவோ யானையவோ கரடியவோ எவனாவது வந்து வேட்டையாடுறா நம்ம விட்டுருவோமா, விட்டுருவோமா? ஏண்டா எங்க காட்டுல வந்து இது எல்லாம் வேட்டையாடுற, கேட்பவா கேட்க மாட்டோமா? நீங்க இருந்தா தானே கேட்பீங்க, நீங்க இல்லாம போயிட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வேட்டையாடுறவங்களும் ஒன்னா சேர்ந்து என்ன வேட்டையும் பண்ணலாம் காட்டு, நீங்க இருக்கிறதுதான் சொல்ல. அதாவது காடுகளில் வாழக்கூடிய மக்களை அரசாங்கம் தொல்லையாக நினைக்கிறது, ஒரு தொல்லையானவர்கள் இவர்கள், ஆகவே இவர்களை வெளியேற்றி விடுவேன், இதுதான் பாருங்களுடைய நோக்கம். ஆனால் சட்டப்படி வெளியேற்ற முடியுமா என்றால் முடியும். வன உரிமை சட்டம் 2001 சரணாலயமாக அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய கருத்தை கேட்டுத்தான் அறிவிக்க வேண்டும் என்பது சட்டம், அதை அவர்கள் செய்யவில்லை. முதல் பாயிண்ட், சரி, அறிவிச்சிட்டதற்கு பிறகு 2006 வன உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கடந்த 16 மேலாக இந்திய நாடு முழுவதும் அமலிலே இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த சட்டத்தை என்ன லட்சணமா அமல்படுத்திருக்காங்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 16 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி வெறும் 11,067 பேருக்கு தான் குடும்பத்துக்கு 11,067 குடும்பத்துக்கு தான் பட்டா கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடக்கும், எத்தனை வருஷத்துல 16 வருஷத்துக்கு சராசரி ஒரு 79 பேர் இருந்துச்சுங்களா, வேற எந்த சட்டமாவது இவ்வளவு ஆமை வேகத்தில் இல்லை. ஆமையை விட மெதுவா போறது ஏதாவது இருக்காப்பா, ஆமையை விட மெதுவா போறது, ஆமையை விட மெதுவா போற ஏதாவது உயிரோடு இருக்கான்னு கேட்டேன். நத்தையா? நத்தை வேகமா போற மாதிரி தான் இருக்கு எனக்கு, நத்தை மெதுவா தான் போமா? சரி, நத்தை வேகத்தில் இந்த வன உரிமை சட்டத்தை
தமிழ்நாடு, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும், ஏன்னா 16 வருஷத்தில் இருவருமே இருந்திருக்கிறார். மக்களுக்கு சாதகமான இந்த சட்டத்தை, விவசாயிகளுக்கு சாதகமான இந்த சட்டத்தை நத்தை வேகத்தில் அவர்கள் அமல்படுத்திருக்கிறார்கள். ஆனா ஜிஎஸ்டி என்று போட்ட சட்டம் எப்படி வேகமா வருது? ராத்திரி டெல்லியில 12 மணிக்கு ஜிஎஸ்டி போட்டா, காலையில நம்ம டீ கடைக்கு போனா 6 மணிக்கு அமலுக்கு வந்துருது. வந்ததுதான் என்னங்க, நேத்து தானே 11 ரூபாய்க்கு டீ குடிச்சேன், இன்னைக்கு 12 ரூபாய் கேக்குறீங்களே? இல்லங்க, ராத்திரி 1 ரூபாய் ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க சொல்றாரு. ராத்திரி தானே ஏத்துறாங்க, அதுக்குள்ள வந்துருச்சா? அதெல்லாம் மின்னல் வேகத்துல வந்துரு சார். அரசாங்கத்துக்கு சாதகமான சட்டம்னா நடுராத்திரில போட்டாலும் விடிய காலத்துல நம்ம வீட்டு வாசல்ல வந்து அமலுக்கு வருது. மக்களுக்கு சாதகமான சட்டம்னா 16 வருஷம் ஆனாலும் நத்த, அதாவது சட்டத்தை ரத்தும் பண்ணல, நடைமுறையும் படுத்தாம எப்படி சமாளிக்கிறது என்கிற தந்திரத்தை ஆட்சியாளர்கள் நன்றாக தெரிஞ்சு. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்காதீங்க, இந்தியா பூராவுமே 50 லட்சம் மனுக்கள் தான் வந்தது. 50 லட்சம் இந்தியா பூரா. நம்மை விட அதிகமான காடுகள் இருக்கிற, நம்மை விட அதிகமாக ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய ஏராளமான மாநிலங்கள் இருக்கு. இப்ப இங்க ஆதிவாசி மக்கள் 1%, கேரளாவில் 3%, இதை விட கூடுதலாக 20%, 40% ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து 50 லட்சம் மனுக்கள் தான் வந்திருக்கிறது. 25 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துட்டு 25 லட்சம் மனுவை தள்ளுபடி. ஆகவே மக்களுக்கு சாதகமான 2006 அடவுரிமை சட்டத்தை முறையாக எல்லா மாநில அரசாங்கங்களும் அமல்படுத்தி இருந்தால் இந்த 16 காலத்தில் எல்லோருமே அவர் பட்டாதாரமாக மாறி மலையில வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பட்டா கொடுத்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் அதை செய்யாததனால் இப்ப மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்றான், நீங்க பூரா ஆக்கிரமிப்பாளர்கள், பட்டா இல்லாதவங்க பூரா ஆக்கிரமிப்பாளர்கள். அதுதான் மதுரை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு 19/2018 வெளியிட்ட முதல் தீர்ப்பு. நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்களான இவரையும் உடனடியாக வெளியேற்றுவோம். நம்ம உடனே கலெக்டர் ஆபீஸ்க்கு, நம்ம தான் அப்புறம் தமிழ்நாடு விவசாய சங்கம் இருக்குல்ல, அது எதுக்கு இருக்கு? உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டோம், பிரச்சாரம் பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்தோம், வண்டியை பிடிச்சோம், 4000-5000 பேர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போனோம், நிறுத்திட்டோமா? அப்புறம் என்ன பண்றான், கேஸ் போட்டவன் பாண்டின்னு ஒரு ஆளு, அந்த ஆளை நான் கல்ல கூட பார்த்ததில்லை. எஸ் பாண்டி, எஸ் பாண்டின்றவன் தான் அந்த கேஸ் போட்டுட்டான். எந்த ஊர் காரு அவரு? பெரிய குழந்தை எஸ் பாண்டி. அவருக்கும் காட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, அவருக்கும் நமக்கும் உங்களுக்கும், அவருக்கும் நமக்கும் எந்த பகையும் இல்லை. அந்த எஸ் பாண்டின்ற ஆள் கேஸ் போட்டு இதை அரசாங்கம் அமல்படுத்தி விடுறவங்க திரும்ப ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் போடுறோம். அதுல வந்து 17/3/2022 அன்று அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திரும்ப ஒரு உத்தரவு போடுறார். 4 மாத காலத்திற்குள் இவர்களை பூரா வெளியேற்றுவோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார். அப்பயே நாம உடனே திரண்டு போனோம், போராட்டம் நடத்தினோம், கலெக்டரோட பேசின எல்லாம் போனோம். கலெக்டர் தமிழ் இருந்த திரும்ப ஒரு கண்டமிட்டு போடுறான். 17/6/2022 திரும்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதுன்னா, 8 வார காலத்திற்குள், 8 வார காலம்ல எவ்வளவு நாள், 2 மாசம், 8 வார காலத்திற்குள் மேகமலை முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுவது. வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சிறப்பு அதிரடிப்படையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சிறப்பு அதிரடிப்படையை, மக்களுக்கு எதிராக சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கி நீங்கள் இவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற மிக 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 மோசமான ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் வந்து, அதை எடுத்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தலாம். அதுல 5000-6000 பேர், 10000 பேர் கூட இருக்கும். அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை 6/9 ஒரு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தினாரு. இங்கெல்லாம் வந்திருப்பீங்க, அந்த சின்ன கால இந்த மாதிரி பலரும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த கூட்டத்துல அவரு நம்ம கருத்தை பூரா சொல்ல சொன்னார், நம்ம எல்லாத்தையும் சொன்னோம். அப்புறம் என்ன தனியாக அழைத்து, என் கையில எதுவும் இல்லை, நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துகிற இடத்தில் நான் இருக்கிறேன், நீதிமன்ற உத்தரவை நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க முதலமைச்சரை சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கட்டாயம் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவோம், ஆனா மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த விதமான உத்தரவும் வராத நிலையில் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது, நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்க கூடாது,
முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் முதலமைச்சரை போய் சந்திச்சோம். முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஒரு மோசமான உத்தரவை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது, இந்த உத்தரவை இந்த வழக்கை 2018 இந்த வழக்கு வருது, இந்த வழக்கை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் முறையாக இதை வந்து நடத்தல, வன உரிமை சட்டம் இருக்கிறத பத்தியே நீதிமன்றத்தில் யாரும் எடுத்துரைக்கல, அதனால வனத்துறை தரப்பில் இருந்தும் மனுதாரர் தரப்பில் இருந்தும் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆகவே நீங்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே நாங்கள் நேரடியாக சந்தித்து வற்புறுத்தினோம். அவருடைய அதிகாரிகள் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா அரசு முதலமைச்சருடைய எல்லா நேர்முக உதவியாளர்களும் எங்களுடன் இருந்தாங்க. நானும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமைத்தோழத்து பாலகிருஷ்ணன் மற்ற தலைவர்கள்லாம் போய் தான் பேசணும். நாங்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட கலந்து பேசி என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எங்களிடத்திலே தெரிவித்தார். ஆனால் இன்றைய தேதி வரை தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு செல்லும், அதற்கான காரணமும் தெரியும், அதற்கான காரணமும் தெரியவில்லை. இன்னமும் மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய அந்த உத்தரவு அப்படியே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்திலும், அதாவது 8 வார காலத்திற்குள் வெளியேற்ற வேண்டும், தேவைப்பட்டால் சிறப்பு அதிரடி படையை இதற்கென்று மாநில அரசாங்கம் உருவாக்கலாம் என்கிற அந்த உத்தரவு இன்றைய தேதி வரை அப்படியே தான் இருக்கும். எந்த நேரத்திலும் நம்முடைய கழுத்து அறுக்கப்படலாம், எந்த நேரத்திலும் நம்முடைய கழுத்து அறுக்கப்படலாம். நீதிமன்ற உத்தரவு அவ்வளவு கடுமையான இந்த உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யாமல் அல்லது மேல்முறையீட்டுக்கு சென்று இந்த உத்தரவு செல்லாது என்கிற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றத்தில் பெறாமல் இந்த பிரச்சனைக்கு முடிவு என்பது ஏற்படாது, சட்டப்படி ஏற்பட வேண்டிய. ஆனால் என்ன காரணத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைய தேதி வரை மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் அதை கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவே இல்லை. நீதிமன்றத்தில் விற்கப்பட்ட உத்தரவை அதற்கு மேல் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ரத்து செய்ய முடியுமே தவிர, தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ போய் நீதிபதிகிட்ட பேசியோ, முதலமைச்சர் வந்து நீதிபதிகிட்ட பேசியோ, அமைச்சர் போய் நீதிபதிகிட்ட பேசியோ அந்த உத்தரவை ரத்தே செய்ய முடியாது. ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக போடப்பட்ட உத்தரவை அதற்கு மேலான ஒரு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ரத்து செய்ய முடியும். இது தெரியாதவர்கள் எல்லாம் நம்முடைய மாநில அரசாங்கத்துமே உயர் அதிகாரிகள், பட் என்ன காரணத்தினாலும் இன்றைய தேதி வரை அந்த உத்தரவு என்பது மேல்முறையீடு செய்யப்படாமல் அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த கூட்டத்தில் வாயிலாக மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது, உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய இந்த மேகமலை புலிகள் சரணாலயத்திலிருந்து ஆக்கிரமிப்புள் ஆளர்களை அகற்ற வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும், முறையாக இந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். இல்லையென்றால் இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார், எதுவும் செய்யவில்லை, நாளைக்கு வேறொரு வருகிறார், அவர் என்ன செய்வார் என்று யாருக்கு தெரியும். இன்னைக்கு நாம ஒரு உறவா இருக்கிறோம், நம்ம இங்க பெருந்திரளா போராட்டம் நடத்துறோம், தோழமை கட்சி போராடுகிறது, விவசாய சங்க தலைவர் சண்முகம் போய் நிக்கிறான், எதுக்கு அவங்களோட சொல்ல அப்படின்னு ஒருவேளை முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார். நாளைக்கு வேறு ஒரு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும், உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு நாங்கள் நிறைவேற்றித்தான் தீர வேண்டும் என்று படையை திரட்டி கொண்டு வந்தால் அப்போது நாம் என்ன செய்வது? ஆகவே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது என்பதுதான் இந்த பிரச்சனையில் ஒரு நிரந்தரமான தீர்வை தரும் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து முக்கியமான பிரச்சனை என்பது இப்போது புலிகள் சரணாலயத்துடைய இந்த உத்தரவு, புலிகள் தேசிய புலிகள் ஆணையத்துடைய உத்தரவு. 81 கிராமங்களில் இருந்து இந்த மேகமலையில் இருக்கக்கூடிய 89 கிராமங்களிலிருந்து 4580 குடும்பங்களை உடனடியாக வெளியேற்றுவோம் கோரி ஏரியா. இது வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு 81 கிராமங்கள் எது எது, எந்தெந்த கிராமத்திலிருந்து எவ்வளவு குடும்பங்கள், இவர்கள் கூட எங்கே மறு குடியமர்த்துவது, இங்கிருந்து காலி பண்ணி எங்க போய் குடியமர்த்துவது, குடியமர்த்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை செண்டு வீடு கட்டத்துக்கு இடம் தருது, அதற்கான விதி ஏற்பாடு என்ன, இதையெல்லாம் செய்வதற்கான அதிகாரிகள் படை யாராரு, காவல் படை யாராரு, வருவாய்த்துறை படை யாராரு, ஊரக வளர்ச்சித்துறை படை யாராரு, அதற்கான திட்டம் தான் இந்த பேர் திட்ட ரெடியா.
இந்த திட்டத்தை எப்ப திரும்ப வெளியிட்டு இருக்காரு? நான் சொன்ன உயர் நீதிமன்றம் 8 வார காலத்துக்குள்ள அதுல வந்து 5/2/2021 இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கூடுதல் செயலாளர், வனத்துறையினுடைய கூடுதல் செயலாளருக்கு உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கே வி முரளிதரன் அவர்கள், முரளிதரன் தான் நம்மளோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறது பூரா. ஒரு பக்கம் நம்மோட பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் இறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுல எல்லா 81 ஊரையும் படிக்கணுமா? 81 பேருக்கு 4589 குடும்பம் இருக்கு. எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளவு ஆதிவாசிகள் இருக்காங்க, அவர் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, இது அப்புறம் கூட நீங்க வந்து கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறேன், நீங்க வாங்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அரசாங்கம் எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறது, அவ்வளவு தீவிரமாக இருந்த அரசாங்கத்தை, மாவட்ட நிர்வாகத்தை தமிழ்நாடு விவசாய சங்கம் தலையிட்டுத்தான் நிறுத்தி இருக்கிறதே தவிர வேற எதனாலும் அது நிறுத்தப்படவில்லை. ஒருவேளை தமிழ்நாடு விவசாய சங்கம் அப்படி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டாமல் போயிருந்தால் நான் உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து சந்திக்கிற மாதிரியான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கும். அதற்கான திட்டம் இறுதிப்படுத்தப்பட்ட திட்டம் இது. இது என்றைக்கு வேணாலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம். இது எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அரசாங்கம் ஏதோ எம்எல்ஏ சொன்னார் நிறுத்தி விட்டது, எம்பி சொன்னார் நிறுத்தி விட்டது, ஒன்றிய பெருந்தலைவர் சொன்னார் நிறுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் யாராவது கருதினீர்களானால் அப்படிப்பட்ட நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். நம்முடைய ஒன்றுப ஒற்றுமை, ஒன்றுபட்ட போராட்டம் மட்டும்தான் அரசாங்கத்துடைய இந்த எல்லா விதமான நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறதே தவிர தனிப்பட்ட நபர்கள் எதுவும் சாதித்தது இல்லை என்பதற்கு இந்த திட்டம் உண்டாம். ஆகவே நான் சொன்னபடி சட்டப்படியாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தோடு மோத சொல்லவில்லை. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக களம்கால வேண்டும் என்று ஆளும் கட்சியை நான் வற்புறுத்தவில்லை. மாறாக சட்டப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது என்பது ஒரு சாதாரண சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை. அதை செய்வதில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏன் தயக்கம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை என்றால் நான் சொன்ன மாதிரி 81 கிராமங்களிலிருந்து 4580 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் வச்சிருந்தேன். குடும்பத்துக்கு 5 பேர் இருக்கா கூட 25000 பேரை உடனடியாக வெளியேற்ற, அப்புறம் படிப்படியாக மற்றவர்களை வெளியேற்றுவாங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் நீங்க எல்லாம் ஆக்கிரமிப்பாங்க. என்ன கேட்க விரும்புறாங்க, ஜமீன் காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்ம எல்லாம் இருக்கோம். ஜமீன் ஒழிப்பு சட்டமே 1948 வந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா முப்பாட்டெல்லாம் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 75-80 வருட காலமாக, கிட்டத்தட்ட 100 வருட காலமாக வாழக்கூடிய எங்களுக்கு பட்டா கொடுக்காததுக்கு யார் கொடுக்கு? பட்டா இல்லாதனாலதான் நீங்க ஆக்கிரமிப்பாளர் சொல்றீங்க. 100 வருஷமா இருக்கிற எங்களுக்கு பட்டா கொடுக்காததுக்கு யார் கொடுக்கு? பட்டா என்ன நாங்களே அடிச்சுக்க முடியுமா? நோட்டு அடிக்கிற மாதிரி நோட்டை கூட அடிச்சுக்கலாம், நோட்டை கூட அடிச்சுக்கலாம், பட்டா அடிச்சுக்க முடியுமா? என்ன பட்டா வந்து தாசி தான் கையெழுத்து போடுங்க, மற்ற பல வருவாய்த்துறை அதிகாரிகள் கையெழுத்து போடுறாங்க. உண்மையான பட்டாவையே போலி பட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏராளமான புகார்கள் காவல் நிலையத்திலேயே, வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஏராளமான புகார்கள், உண்மையான பட்டாவே போலி பட்டான்னு பல வழங்குகிறது. இந்த நிலையில பட்டாவை நம்மளால் அடிச்சுக்க முடியும்? பட்டாவை கொடுக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் கொடுக்காமல் இருந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்றான், நீங்க எல்லாம் ஆக்கிரமிப்பான்னு சொல்லி ஆகிருக்கு. நீதிபதிகள் அதான் சொல்லியிருக்காங்க. கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணன் வீட்டுல, ஆமாங்க அவங்கள்ட்ட எந்த ஆதாரமுமே கிடையாதுங்க. யார் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் 75 வருஷத்திற்கு முன்பு இருந்தே நாங்கள் வாழ்கிறோம் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் இல்லை. நீதிமன்றம் சொல்வதை போல அல்லது மனுதாரம் சொல்வதை போல இவர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் தான், ஆகவே வெளியேற்றலாம் என்று மாவட்ட நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தில் மனுதாக்கல் யாரை நம்புவது? மாவட்ட நிர்வாகம் தாக்கல் செய்வது என்பது அரசாங்கம் தாக்கல் செய்வதாகத்தான் அர்த்தம். அரசாங்கத்துக்கு கேட்காமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் ஒரு மனுவை உயர் நீதிமன்றத்திலே பதில் மனுவை தாக்கல் செய்ய மாட்டார். பட்டா நீங்க கொடுக்க வேண்டிய இருக்க வேண்டிய நாங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தோம்.
கொடுக்க வேண்டிய இன்னைக்கு கொடுக்கல, வேற என்ன பண்றது, அதுக்காக நாங்க வெளியே போயிட முடியுமா? ஆகவே இந்த மக்களை அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களை அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள், விவசாயம் செய்து பிழைக்கிறார்கள், ஆடு மாடு மேய்த்து பிழைக்கிறார்கள் என்பதை அங்கீகரித்து அவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்குவதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. யார் சொன்னாலும் சரி, அங்க வாழக்கூடியவர்கள் அங்கீகரித்து பட்டா வழங்காமல் வேற ஏதாவது வழி இருந்தாங்க. ஆதாரம் அவங்களுக்கு இல்லைன்னா ஆதாரத்தை நீங்க தான் கொடுக்கணும். முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், அதில் எவ்வளவு காலத்துக்கு முன்பாக அந்த விவசாயம் நடைபெற்றது என்பதை எல்லாம் சேட்டலைட் சேட்டலைட் மூலமாக போட்டோ எடுக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு இருந்ததெல்லாம் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான விவரங்கள்லாம் நீங்க கண்டுபிடிங்க. சும்மா புதுல மனுஷன் இருந்தானா இல்லையா, அது வேறு பல இடத்துல இருந்தானா இல்லையா, மேலமலையில இருந்தாங்களா இல்லையா. நீங்க உங்களுடைய புதைப்பொருள் ஆராய்ச்சி, வரலாற்று ஆராய்ச்சி, தொல்லியல் நிபுணர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க மூலமா நீங்க ஆய்வு பண்ணுங்க. அது மூலமா முடிக்குவாங்க. எங்கிட்ட எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட ஆதாரம் இருக்கும், எங்கிட்ட எப்படி இருக்கான் பட்டா கொடுக்க வேண்டிய நீங்க முடியல, மீது வேற என்ன ஆதாரம் இருக்கும், எங்க முன்னோர்கள் புதைச்ச சுடுகாடு வேண்டா இருக்கும், சுடுகாட்டை கணக்கு எடுத்துக்க. அதனால இருக்கும் வாழ்வா இல்லைன்னா சாவா இல்லைன்னா வழிபாடு நடத்துவோம், கோயில் எல்லாரும் அதை கணக்கு எடுத்துக்க. வேற என்ன இருக்கும் எங்களுக்கு ஆதாரம், நாங்கள் வழிபட்டதற்கான கோயில், எங்கள் முன்னோர்கள் பொய்க்கப்பட்டதற்கான சுடுகாடு, இதுதானே ஆதாரம். மனிதர்கள் பொய்க்கப்படுறா ஏன் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே? ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய எங்களிடம் ஆதாரம் இல்லை, ஆகவே இவர்கள் ஆக்கிரமிப்பார்கள், ஆகவே இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சொல்வதை ஏற்க முடியாது, தெளிவாக ஏற்க முடியாது. இன்னொன்று, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, வனவிலங்குகள், அது வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த 2006 வன உரிமை சட்டம் வந்தவுடன் அந்த சட்டத்திலே ஒரு திருத்தத்தை செய்கிறார். அதாவது வன உரிமை சட்டத்துக்கு முரணாக அந்த சட்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக 2006 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 2006 சொல்லி ஒரு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார். அந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வெளியேற்றுகிறீர்களோ ஒப்புதல் இல்லாமல் அவர்களை வெளியேற்ற ஒத்துக்கொண்டார். வேணும் 10 ஏக்கர் நிலம் வேணும், 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும், ஆறு மாடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும், இந்த மாதிரியான ஏதாவது நீங்க நிபந்தனை விதிச்சு அதை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டால், அந்த இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு வெளியேறதுன்னா வெளியேறும். கட்டாயப்படுத்தி யாரையுமே வெளியேற்ற முடியாது என்பதுதான் இந்த 2006 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 38B என்கிற பிரிவு புதிதாக கொண்டு வரப்படும். அந்த சட்டத்துக்கு விரோதமானது இப்போது புலிகள் ஆணையத்துடைய இந்த உத்தரவு. இரண்டாவது, 2006 வன உரிமை சட்டத்திலேயும் வனவிலங்கு சரணாலயங்களில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற கூடாது, அவர்கள் அங்கே வாழ்வதற்கான பாதுகாப்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறதே தவிர வெளியேற்ற வேண்டும் என்று இங்கே அவர்கள் தானாக முன்வந்து வெளியேறுகிறார்கள் என்றால் அதற்கான மறுவாழ்வுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் வெளியேற விரும்பவில்லை என்றால் அவர்கள் அங்கேயே வாழ்வதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இப்படித்தான் வன உரிமை சட்டம் 2006 சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இப்போது புலிகள் ஆணையம் சொல்வதைப் போல நம்மளை வெளியேற்ற வேண்டும் என்று எங்கே சொல்லுது. நாலாவது, மூணாவது, நிலம் கையகப்படுத்துவது சட்டம் 2013, அந்த சட்டத்துக்கும் எதிரானது இப்போது போட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு. அந்த சட்டத்திலே முதலில் வெளியேற்றப்படுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அவர்களுக்கு மாற்று நிலம், மாற்று வீடு, மாற்று இடம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும், அதற்குரிய பணத்தை கொடுக்க வேண்டும். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்களை வெளியேற்ற முடியும். இப்படி எல்லா சட்டங்களுக்கும், மன உரிமை சட்டத்துக்கு எதிராக, மன உயிரின பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக, நில கையகப்படுத்துதல் சட்டம் 2013 எதிராக, இப்படி முழுக்க முழுக அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டத்துக்கு எதிராக
அரசாங்கத்துடைய இன்னொரு துறை செயல்படுகிறது என்று சொன்னால் சரி செய்ய வேண்டியது அரசாங்கமே தவிர நாங்கள் அல்ல. சரி செய்ய வேண்டியது அரசாங்கமே தவிர நாங்கள் அல்ல. ஆகவே நான் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, புலிகள் ஆணையத்தினுடைய உத்தரவு சட்ட விரோதமானது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை திரும்ப பெறுவது ஒன்றுதான் சட்டப்படி நீங்க செய்ய வேண்டிய ஒரே. ஆகவே நாடு முழுவதும் இந்த 19 மாநிலங்களிலும் விவசாயிகளும் ஆதிவாசி மக்களும் மிகப்பெரிய பதட்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் நாம் அப்புறப்படுத்தப்படுவோம் என்கிற அச்சத்திலே இருக்கிறார்கள். இந்த பதட்டத்தில் இருந்து அச்சத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. முதலில் தேசிய புலிகள் ஆணையத்தினுடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படாது, திரும்ப பெறப்படும் என்கிற உத்தரவை என்கிற அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்கிற அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவற்றை எல்லாம் மீறி, நம்முடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி, ஒருவேளை புலிகள் ஆணையத்தினுடைய உத்தரவையோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவையோ எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் படையை திரட்டி கொண்டு வருவானால் தமிழ்நாடு விவசாயிகள் என்கிற விவசாய சங்கம் என்கிற மாபெரும் படை கேதமலை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று இங்கே பாதுகாக்கும் ஒரு விவசாயியோ ஒரு ஆதிவாசி மக்களை கூட அவர்கள் வாழ்கிற இடத்திலிருந்து விவசாயம் செய்கிற இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அனுமதிக்காது. அப்படிப்பட்ட நிலைமை வருகிற போது போராடுவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இரவு செய்கிறேன். வணக்கம்.